தெளிவா பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுதுரா. உமா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி போல இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் நான் தான் அந்த குடும்பத்துக்கு ஏமா. பார்க்கலாம் அடுத்த டைம் எப்படி தப்பிக்கிறாங்க. தெரிஞ்சிருக்கு அவன் சொல்றத வச்சு பார்க்கும் போது அவனுக்கும் உமா குடும்பத்துக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்லு. யார் அவன்? யார் என்னன்னு முழுசா தெரியல. ஆனா அவன் பெரிய ரவுடி மாதிரி இருக்கான். ஏய் ஆப்பா, இல்ல இப்படிதான் எல்லாத்தையும் பாதி பாதி கேட்டு வருவியா? சரி ஓகே, அவன் யாரு என்ன அவனுக்கும் உமா குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு என் கிட்ட சொல்லு. நான் இங்கே வெயிட் பண்றது வரைக்கும். சரி ஓகே, நீ வை. எனக்கு ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் தெரியணும். ஒன்னு, உனக்கு எப்படி உமா குடும்பத்தை தெரியும்? இன்னொன்னு, நீ யார்கிட்ட போன்ல பேசின? இதை மட்டும் சொல்லிட்டேன்னா உன்னை நான் உயிரோட விடுறேன். இல்ல, இந்த இடத்த விட்டு உன் போனம் தான் வெளியே போகும். என்ன சொல்ற? சொல்ல போறியா இல்லையா? சார் சொல்லிடுறேன் சார். நான் என் ஃப்ரெண்ட் நிர்மல் கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார். யார் அவன்? அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தெளிவா சொல்லு. அவ்வளவுதான் சார். மத்தபடி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார் என்ன விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார். எனக்கு அந்த நிர்மல்ங்கிறவன பாக்கணும். வர சொல்லியா சார்? அவனை எதுக்கு சார் நீங்க பாக்கணும்? நாங்க எதுவும் வெளியே சொல்லிட மாட்டோம் சார். பிளீஸ் சார். வர சொல்ல போறியா இல்ல? ஹலோ ஹலோ நிர்மல். ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி பாரு. ஏன்னா கடைசி நேரத்துல இது இல்ல அது இல்ல நீ தான் சொல்லுவ. எல்லாம் கரெக்டா வாங்கி வச்சுப்பா. சின்ன வயசுல இருந்து நான் உன்ன பாத்துட்டு தான் இருக்கேன். கரெக்டா இருக்குமா? நீ செக் பண்ணு. என்னங்க நீங்க, அவன் என்ன சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருக்க போறான்? கல்யாணம் ஆக போதுங்க, எல்லாம் மாறி இருப்பான். இசை, அந்த டிரெஸ் எல்லாம் எடுத்து காட்டுமா, நாங்களும் பாக்கணும். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அத்தை, உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இசை என்னமா இது, எனக்கு எதுக்கு? இன்னும் நான் கட்டிக்காத புடவையே உள்ள ரெண்டு மூணு கிடக்கு. சிம்பிளா கல்யாணத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இப்படி செலவு கூட்டிக்கிட்டே போனா எப்படிமா? அப்பாவும் அம்மாவும் இப்படிதான் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா என் கல்யாணத்துக்கு அவங்களுக்கு என் காசுலதான் துணி எடுக்கணும்னு பிரபா சொல்லிட்டாரு அத்த. ஏங்க, என்னமோ சொன்னீங்க? சின்ன பையனு பாத்தீங்களா அவனை? இந்த ஐடியா கூட என் மருமக இசைதா குடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னங்க மக மருமகன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு? எனக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதான். என்ன இன்னைக்கு சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு?
ரொம்ப எல்லாம் கத்தாத, அப்புறம் ஏதாவது ஆயிட போகுது. என்ன இது வம்பா போச்சு? எல்லாரும் சேர்ந்து என்ன முறைக்கிறீங்க? நான் உங்க யாரையும் சொல்லல, என் குழந்தையதான் சொன்னேன். இனிமே வாயை திறந்து எதுவுமே பேசக்கூடாது போல இருக்கே. சும்மா இருக்கணும், என்ன பேசாம அமைதியாரு. இசை, உனக்கு வாங்கின புடவை எடுத்து காட்டுமா? அவந்திகாவுக்கு காமிக்கணும்ல. காட்டு காடு குடு. எனக்கு என்ன வேலை இல்ல நினைச்சீங்களா? நீங்களே பாருங்க, நான் குழந்தைய பாத்துக்க வேண்டாமா? அக்கா நீ எழுந்திருச்சு மேல போ. போ அம்மாடி, பஞ்சாயத்து பிரசிடென்ட். இப்ப இங்க எதுவும் நடக்கல, எல்லாரையும் ஏத்தி விட்டு சலங்கைய கட்டி விட்டுறாத, அப்புறம் அவ்வளவுதான். அனே ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க, வேணாம் சரியில்லை. காமிக்கலாம். பாரு வந்திகா எப்படி இருக்கு. ரொம்ப அதிக வலியில எடுத்திருப்பீங்க போல இருக்கு. என்ன இருந்தாலும் இது பிரபாவுக்கு ரெண்டாவது கல்யாணம். இசை கல்யாணமும் மேடை வரைக்கும் போய் நின்னு இருக்கு. இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனோமா, கையெழுத்த போட்டோமா, மாலையை மாத்திரமா, தாலி கட்டணோமான்னு இல்லாம இப்ப எதுக்கு இந்த ஆடம்பரம்லாம்? வாய் மூடு. ஏமா அவந்திகா, நான் தெரியாமதான் கேக்குறேன். இவங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கையும் அடிக்கல, யாரையும் கூப்பிடவும் இல்ல. இதுல என்ன ஆடம்பரம் இருக்குன்னு நீ நினைக்கிற? அதுக்கு இல்ல, இந்த கல்யாணத்துக்கு எடுக்கிற புடவையில என்னைக்காவது ஒரு நாள் தான் கட்டுறாங்க. அதுக்கு எதுக்கு காசு கொட்டணும்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் கேட்ட சாமி. அதுக்கு ஒரு தடவை அருள் வந்து டங்கு டங்குன்னு ஆடாதீங்க. என்ன பூமிகா இது? மாமா கேக்குறாருல, திருப்பதிக்கு போறதுக்கு தான் டிக்கெட் எடுத்துருக்கோம்னு சொல்லு. திருப்பதிக்கு போறீங்களா? எப்ப போறீங்க? அம்மா கேக்குறா இல்ல, எப்ப போறீங்க? நாளைக்கு பா. நாளைக்கா? நாளைக்கு பிரபாவுக்கும் இசைக்கும் கல்யாணம் இருக்குல்ல, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? நட்ராஜ், உங்க அம்மாவுக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. இதோ நிக்கிறாளே இந்த இசை, அவ உன்னையும் என்னையும் திட்டினது அடிக்க வந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதுக்குதான் பிரபாவும் இசையும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல. போதாததுக்கு இசையோட அப்பாவும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாருல்ல. இன்னும் என்னமா கோவம் உனக்கு? நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு நாலு செவத்துக்குள்ள வச்சு மன்னிப்பு கேட்டு எல்லாம் சரியா போயிடுமா? என்னமா பேசுறீங்க நீங்க? அப்புறம் என்னடா, பத்து பேர் முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? சரி அதெல்லாம் விடு. கடைசியா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எங்க முடிவை நாங்க அன்னிக்கே சொல்லிட்டோம். இசைதான் பொண்ணுனா நாங்க இவங்க கல்யாணத்துக்கு வரதா இல்ல. நடராஜ், நான் பண்ணது தப்புதான்டா, அதுக்காக அண்ணி கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க, நீ அதை சும்மா இருப்பியா? எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. எங்களை அவமானப்படுத்தின இசை இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, அவ்வளவுதான். வேற எதுவும் நாங்க கேட்கலையே. அதுக்காக முடி பண்ண கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்களா ரெண்டு பேருமே? வேணா விட்டுருங்க, கல்யாணம்னு நீங்க முடிவு பண்ணீங்க, அதுக்கு வர மாட்டோம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அவங்கவுங்க எடுத்த முடிவு படியே நடந்துக்குவோம், அவ்வளவுதானே? கொஞ்சம் யோசிச்சு பாரு,
அவன் உன்னோட தம்பி. உங்க நாலு பேர்ல அவன் தான் கடைசி பையன். அவன் சிக்கல்லாம் தீந்து இப்பதான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல கல்யாணத்துல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி நீ திருப்பதிக்கு கிளம்பலாமா? அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம்னு அன்னைக்கு நீ தானே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த. இப்பவும் அதேதான் சொல்றேன், இந்த வீட்டுல நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம். ஆனா இசை இந்த வீட்டுக்கு வேண்டாம். வேறொரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், சரிதானே? முடிவா சொல்றோம், எந்த காரணத்தை கொண்டு இசை இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. இப்ப ரெண்டு பேரும் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? விட்டா இன்னொரு தடவை அடிக்க வந்துருவாங்க போல இருக்கு நட்ராஜ். வா, பயந்து ஓடி போயிடுவோம். இன்னொரு தடவை அப்படி நடக்கட்டுமே, அப்புறம் நான் யாரையும். ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? இப்ப என்ன, நீங்க ரெண்டு பேரும் திருப்பதி போகணும், அவ்வளவுதானே? பத்திரமா போயிட்டு வாங்க. போங்க. இரு, இரு, பேசாம இரு. ஒரு நிமிஷம் நீ பேசாம இரு. டேய், நீ இசை பத்திரமா அவங்க வீட்டுல விட்டுட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு வா. போ. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. உமா, எனக்கு ஒரு கப்பு காஃபி தர்றியா? சரி, வேண்டாம். அம்மா, கப்பு காஃபி கொண்டு வா. சரி. நிம்மதியா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? வரியா? வருவியா வர மாட்டியா? நான் வரேன், லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு நிர்மல் வந்திருக்கோம். பொண்ணு சாரதா, நீ சொன்ன நிர்மலா? ஆமா சார், நான் தான் நிர்மல். இவ்வளவு மிரட்டி எதுக்கே நீங்க வர சொன்னீங்க? நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி, அத பத்தி பேசதானே உங்களை வர சொன்னேன். என்கிட்ட என்ன சார் பேசணும், உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, இந்த பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, ஏதோ ஏனோ தானு சொல்லல. இப்ப உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் கம்ப்ளீட்டா தெரியும். எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு பேசுறதெல்லாம் சரவண பூமிகா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேணாம். நீலா ஜுஜிப்பி சின்ன பொடிய, நான் இன்டர்நேஷனல் கிரிமினல். அவளை ஏன்ப்பா முறைக்கிற? பாவம் பொம்பளை பிள்ள, கொன்னுடுவேன் மிரட்டின எல்லா உண்மையும் சொல்லிட்டா, அவ மேல எந்த தப்பும் இல்லை. சொல்லுங்க சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். நீ யாரு, உன் மோட்டிவ் என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் அதை கேட்கல சார். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நீங்களும் ஏதோ உமா குடும்பத்தை பத்தி பேசுறதா திவ்யா சொன்னா, அப்போ உங்களுக்கும் உமா குடும்பத்துக்கும் ஏதாவது? நீ நினைக்கிறது கரெக்டு தான், எனக்கும் அந்த குடும்பத்துக்கு ஆகாது. அவங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், அதுதான் என்னோட. ஐயோ, இப்போதான் சார் எனக்கு நிம்மதியாகவே இருக்கு. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் சார். ஆமாம், நீங்கள் யாருன்னு சொல்லவில்லையே சார். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிஸ்னஸில் தகராறா? என் பேர் தர்மா. இங்கே வர்றதுக்கு முன்னாடி மும்பையில் பெரிய தாதாவாக இருந்தேன். தகராறு தான், ஆனால் பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது.
அது ஒரு பெரிய கதை. இப்ப சொன்னா முடியாது. உனக்கு அது தேவையும் இல்ல. உனக்கு இப்ப தெரிஞ்ச அளவே போதும். தம்பி, நீ பெரிய கில்லாடி தம்பி. அந்த சரணம் பூமிக்காக வச்சு பக்கா விளையாடிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்டப்போ எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது. இருக்கதா சார் பின்ன என்னோட வாழ்நாள் லட்சியம் சார் பூமிக்கா. திடீர்னு ஒருத்த வந்து அடிச்சுட்டு போயிட்டானா விட்டுருவனா? அதான் நான் எவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தாப்பா அந்த குடும்பத்தால் நிறைய இழந்திருக்கேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏதோ நல்லவங்க கணக்கா சுத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே வெறி ஏறுது. அதனாலதான் அந்த குடும்பத்தை மொத்தமா அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த சரவணனோட வாழ்க்கையை பாழாக்கி அது மூலமா அந்த உமா குடும்பத்தை கேவலப்படுத்தணும். அதுக்கு நீ அந்த சரவணனை இவ கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். இவ கழுத்துலயா? அது எதுக்கு சார்? என்னப்பா அப்படி கேக்குற? இதுவரைக்கும் நீ என்ன பண்ணியோ அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணா அது பாட்டுக்கு தானா நடக்கும். இத பாரு, அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல நீ பூமிகாவை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்னென்ன உதவி தேவையோ அதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். என்னடா இது, நம்ம யோசிக்காததெல்லாம் நடக்குது. இந்த ஆள் சொல்றதும் சரியாதான் இருக்கு. பேசாம ஓகே சொல்லிடுவோம். என்னப்பா ரொம்ப யோசிக்கிற? ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் சார். அப்ப நீயும் நானும் இந்த விஷயத்துல ஒரே முடிவுக்கு வந்துட்டோம் இல்ல? நானே உனக்கு ஃபோன் பண்றேன், அப்ப நீ என்ன வந்து பாரு. ஓகே சார். போகும்போது அப்படியே இவ்வளையும் கூட்டிட்டு போயிடு. சரிங்க சார். ஏமா நீ கிளம்புமா? சார் நான் கிளம்புறேன் சார். சரிமா போயிட்டு வா. சார் நானும் கிளம்புறேன் சார், போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சார் யார் சார் அவன்? நீங்க பாட்டுக்கு வரம் போறவங்களாம் கை கொடுத்து கூட்டு சேர்க்குறீங்க. போற போக்க பார்த்தா ஏன் பழப்பு மிச்சம் சாப்பிடற மாதிரி ஆயிடும் போல இருக்கேன். யோ சும்மா பொலம்பாதையா, அவனு சாதாரணமான ஆள் இல்ல. என்ன புரியலையா? நாம அந்த உமா குடும்பத்துக்கு எதிராக தானே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவன் அவங்க கூடவே இருந்துட்டு எவ்வளவு பண்ணிருக்காயா? எப்படி இருந்தாலும் அவனை மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவையா? மாமா, மாமா. நந்தினி, நந்தினி வாமா. நந்தினி உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல மாமா, எனக்கு எதுவும் ஆகல, நான் தப்பிச்சிட்டேன். அந்த கதிர் வந்து மாமோட ஒயர் கட் பண்ணி என்னை காப்பாத்திட்டான். நீ ஏமா அந்த கார்ல போய் ஏறின? ஐயோ மாமா, எனக்கு என்ன வேணும்னே பாம் வச்சு கார்ல ஏறி போனும்னு ஆசையா என்ன? எனக்கு நீங்க பாம் வச்சதே தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா அந்த இசையும் பிரபாவும் அப்படியே போய் தொலைட்டுன்னு விட்டுருப்பேண்ணா. இப்படி மிஸ் ஆயிடுச்சு. கவலைப்படாத நந்தினி, இது மிஸ் ஆனாலும் அடுத்து இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாளைக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துல வச்சு அந்த பிரபாவை முடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவன் கதை முடிஞ்சிடும். என்னம்மா ரொம்ப தீவிரமா யோசிக்கிற? மாமா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பிரபாவை நம்ம கொல்ல வேண்டாம். ஏன்னா அப்படி மட்டும் நடந்ததுன்னா அந்த குடும்பம் 2 மாசம் அழுதுட்டு அவனை மொத்தமா மறந்துடுவாங்க. அப்புறம் அந்த உமா இசைக்கு வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருவா. ஆனா இதுவே அந்த இசை கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அந்த பிரபா செத்தான்னு வைங்க, காலகாலத்துக்கும் அந்த இசை காதல்ல தோத்த வழியோட விதவியா தான் வாழணும். அத பார்த்து அந்த உமா குடும்பம் இன்னும் அதிகமா அழுவாங்கல்ல. நான் இதை யோசிக்கவே இல்லையே. சரி, அப்ப தாலி கட்டினதுக்கு அப்புறமே அவனை நாம போடுவோம். அடிப்பாவி, நான் உனக்கு என்னமோ இல்ல நினைச்சேன். ஆனா நீ அவனுக்கு மேல இருக்கியே. ஆண்டவா, என்ன இந்த கும்பல இருந்து காப்பாத்திருப்பா. டேய் கதேர், நான் தான். இத பாரு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நாளைக்கு அந்த பிரபாவுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். நீ சரியா ஒரு 5 பேரை கூப்பிட்டுக்கோ.
சேனல் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கானு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.